கட்சியில் நாளை நடைபெற இருக்கும் காரிய கமிட்டி கூட்டத்தில் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்புள்ளது என கூறுகிறார்கள். சோனியாவின் ராஜினாமா குறித்த தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் நாளை காரிய கமிட்டி கூட்டம் நடைபெற உள்ளது. காங்கிரஸ் கட்சியின் தலைவர் யார் என்கிற கேள்வி கடந்த ஒரு வாரமாகவே விவாதம் செய்யப்பட்டு வந்தது. ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து விலகிய பின்னர் அதன் தலைமைக்கு பெரிய வெற்றிடம் ஏற்பட்டது. என்ன நடைபெற்றாலும் மீண்டும் காங்கிரஸ் தலைவர் பதவியை ஏற்க மாட்டேன் என ராகுல் கூறிவிட்டார். இந்த நிலையில் இப்போது சோனியா காந்தி இடைக்கால தலைவராக இருக்கிறார். ஆனால் இவரும் கூட வேண்டா வெறுப்பாகவே இடைக்கால தலைவராக இருப்பதாக கூறுகிறார்கள். இந்த நிலையில் தான் காங்கிரஸ் கட்சிக்குள் சீனியர்கள் பலர் கடும் அப்செட்டில் உள்ளனர். தற்போது இருக்கும் இடைக்கால தலைவர் சோனியா காந்தி வலிமையான முடிவுகளை எடுப்பதில்லை. ஒரு பேட்டி கூட அவர் கொடுப்பது கிடையாது. கட்சியில் ஏதாவது பெரிய பிரச்சனை என்றால் அவர் முடிவெடுப்பதும் இல்லை. அனைத்திற்கும் தயக்கம் காட்டுகிறார். சோனியா அவ்வளவு ஆக்டிவாக இப்போது இல்லை என்றும் காங்கிரஸ் சீனியர்கள் கூறியுள்ளனர். இதனால் காங்கிரஸ் கட்சிக்கு அதிரடியான தலைவர் ஒருவர்தான் தேவை என சீனியர்கள் கூறுவதாக தெரிகிறது. சோனியா, ராகுல், பிரியங்கா இல்லாமல் வேறு ஒருவர் தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும். மொத்தமாக காரிய கமிட்டியில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அனைத்து மாநில காங்கிரஸ் கட்சியிலும் புதிய தலைவர்களை செயலாளர்களை களமிறக்க வேண்டும் என சீனியர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். அதிலும் சோனியா காந்தி, ராகுல் காந்தி என மொத்தமாக நேரு குடும்பத்திற்கு எதிராக மூத்த தலைவர்கள் அனைவரும் கொதித்து போய் உள்ளதாக கூறுகிறார்கள். ராகுலும் சோனியாவும் கடந்த 1.5 வருடமாக எதுவும் செய்யவில்லை. சில மாநிலங்களில் தேர்தலில் வெற்றி பெற்றும் கூட ஆட்சியை பறிக்கொடுத்து வருகிறோம். ஆனால் இதற்கு இவர்கள் எதுவும் செய்யவில்லை. இதனால் தலைமைக்கு பொறுப்பான ஒருவரை தலைமை பதவிக்கு கொண்டு வர வேண்டும் என மூத்த தலைவர்கள் கோரி வருகின்றனர். நாளை காங்கிரஸ் கட்சி சார்பாக காரிய கமிட்டி கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டம் முழுக்க முழுக்க சோனியா காந்தி வெர்சஸ் சீனியர்கள் என்பதை மட்டுமே மையமாக வைத்து நடைபெறும் என்கிறார்கள். சோனியா காந்தி ஒன்று பதவி விலகி புதிய தலைவருக்கு வழிவகுக்க வேண்டும், அல்லது சோனியாவிற்கு ஆதரவாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் கொண்ட 2 துணைத் தலைவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தின் கோரிக்கை என்கிறார்கள். சோனியாவிற்கு எதிரான கூட்டமாகவே இது பார்க்கப்படுகிறது. அதிலும் சோனியாவிற்கு எதிராக 23 மூத்த தலைவர்கள் களமிறங்கி உள்ளனர் என்கிற தகவலும் கூட காங்கிரஸ் தலைமையிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் நாளையே இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கும் என கூறுகிறார்கள். நாளையே காங்கிரஸ் தலைவருக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பும் வெளியாகலாம் என கூறப்படுகிறது. இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய இடைக்கால தலைவர் பதவியை சோனியா காந்தி ராஜினாமா செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. ஆனால் இதனை மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் மறுத்து வருகிறார்கள்.